இந்த காணொளியில் இந்தியாவில் மிக சக்தி வாய்ந்த 5 ஆயுதங்கள் ஏவுகணைகள் என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம். இந்தியாவில் தற்சமயம் 14 லட்சம் பேர் இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. இது ஏசியாவிலே சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகில் 2வது பெரிய இராணுவமாக இந்திய இராணுவம் விளங்குகிறது. இந்திய இராணுவத்துக்கு பட்ஜெட் எவ்வளோன்னா, வரவு செலவு திட்டம்னா 4வது பெரிய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை உலகத்தில் 4வது பட்ஜெட்டை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது. ஏன் இந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோம்னா, நம்மளுக்கு எதிரிகள் அதிகம். பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளிலிருந்து தாக்குதல் எப்பொழுது வேணாலும் நிகழலாம். அதற்காக தான் நாம் இராணுவ பலத்தை அதிகரித்து கொண்டே வருகின்றோம். 1962வது போரில் சீனாவிடம் நாம் சற்று ஏமாற நிலை ஏற்பட்டது. அதற்காகத்தான் இந்தியா மிகப்பெரிய இராணுவ பட்ஜெட்டை, 4வது பட்ஜெட்டை, உலகிலே 4வது பட்ஜெட்டை இந்தியா அறிமுகப்படுத்தி வருகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், இந்தியன் பேலஸ்டிக் மிசைல்ஸ் பாதுகாப்பு திட்டம், டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்திய பேலஸ்டிக் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது பேலஸ்டிக் ஏவுகணை தாக்குதலிலிருந்து இந்தியாவை பாதுகாக்க பல அடுக்கு பேலஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பை அமைப்பை உருவாக்குகின்ற ஒரு முயற்சியாகும். நம்மளுக்கு முக்கியமான அச்சுறுத்தல் பாகிஸ்தான் மற்றும் சீனாவிலிருந்து. அவங்க வந்து பேலஸ்டிக் மிசைல் மூலம் நம்மளை தாக்குதலுக்கு இருக்கிறது சான்ஸ் இருக்கு. அதனால் இது வந்து நம்ம வந்து பேலஸ்டிக் மிசைலை பிருத்திவி என்கிற பேர். இது வந்து என்ன செய்யுதுன்னா, ஆகாய பாதுகாப்பு ஏவுகணை குறைந்த உயரத்தில் கூட இடைமறித்து தாக்கும், எதிரிகளுடைய ஏவுகணைகளை தாக்கும். 2 அடுக்கு கவசம், 5000 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து ஏவப்படும் எந்த ஏவுகணையுமே தடுக்கும். அதாவது சீனா வந்து 5000 கிலோமீட்டர்ல நம்ம இந்தியா நோக்கி ஏவுகணை விட்டால் அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஏவுகணைக்கு இருக்கிறது. பிருத்திவிக்கு அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் இஸ்ரேலுக்கு பிறகு பேலஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணையை, அதாவது ஆன்டி பேலஸ்டிக் மிசைல்ஸை உருவாக்குனது இந்தியா தான். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கு பிறகு 4வது நாடு இந்தியா, 5வது நாடாக தான் சீனா உருவாக்கி இருக்கிறது. அதனால் நம்மளுக்கு வந்து அதில் முன்னோடியாக இருக்கும். நம்பர் 4, மல்டி ரோல் ஃபைட்டர் சுகை 30. இந்த விமானம் பார்த்தீங்கன்னா, இது போர் விமானம். இந்த விமானம் இந்திய தேவைகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் பிரெஞ்சு மற்றும் இஸ்ரேலிய துணை இவங்கெல்லாம் சேர்ந்து, ஃபஸ்ட்டு இது ரஷ்யாவோட நம்ம சேர்ந்து அமைச்சா கூட, தொழில்நுட்பங்களை நாம் வாங்கி அதை பயன்படுத்துகின்றோம். அதை எந்தெந்த நாட்டிலேருந்து, பிரெஞ்சு, இஸ்ரேல், இந்த நாடுகள், பிளஸ் ரஷ்யா. ரஷ்யா தான் நம்மளுக்கு மாஸ்டர் பிளான் கொடுத்தது. இந்த சுகை 30 வந்து 3000 கிலோமீட்டர் சென்று தூரம் விட்டு சென்று தாக்கக்கூடியது, வேகமாக கொண்டு தாக்கக்கூடியது. இந்த எரிபொருள் 4 மணி நேரத்துக்கு தேவையான எரிபொருள் நிரப்பக்கூடிய வசதி கொண்டது. கொல்கத்தா வகுப்பு அழிப்பான், இந்த கொல்கத்தா வர்க்கம் இந்திய படை கடற்படைக்காக கட்டப்பட்டது. இது திருட்டுத்தனமாக வழிநடத்தப்பட்ட ஏவுகணை அழிப்பாளர்களின் வகையை, அதாவது ஸ்டீல்த் மிசைல் என்று சொல்வார்கள். அதாவது எதிரில் உள்ள ரேடாரை வந்து மறைச்சிட்டு அவங்க ரேடாரில் கண்ணில் படாமல் இது போன்று தாக்கக்கூடிய அமைப்பை கொண்டது. இதுக்கு ஸ்டீல்த் ரேடார் என்று சொல்வார்கள். இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் ஸ்டீல்த்து ரேடார் இதுவாகும். இந்தியாவில் கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை குறிக்கின்றன இந்த ரேடார்கள். கப்பல்கள், நவீன ஆயுதங்கள் மற்றும் சென்சார்களை இணைக்கும் மேலும் இந்த போர் தொகுப்பு அதிக நவீன மின் விநியோக கட்டமை கொண்ட துணை கட்டுப்பாட்டு அமைப்பையும் இந்த ஏவுகணை கொண்டது. 160 மீட்டர் உயரமும், 7400 டன் டிஸ்பிளேஸ்மெண்ட், வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொண்ட பவர் கொண்டு. இது வந்து சூப்பர்சானிக் ப்ரோமோஸ் கப்பல் எதிர்ப்பு மற்றும் நிலத்தாக்குதல் ஏவுகணைகள் வர்க்கத்தின் முதன்மையான தாக்குதல். அதாவது இங்கே வந்து சூப்பர்சானிக்லேருந்து ஏவலாம், கப்பல்லேருந்து ஏவலாம், நிலத்திலேருந்து ஏவலாம், ஆகாயத்திலேருந்து ஏவலாம். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவிட்ட இருக்கிறது. அதாவது அக்னி மிசைல் சீரீஸ், அக்னி மிசைல்ஸ் ஏவுகணைகள், அக்னி ஏவுகணைகள் நீண்ட தூரம் அணு ஆயுதங்கள் மேற்பரப்பு பேலஸ்டிக் ஏவுகணையாகும். இவை வந்து பேலஸ்டிக் மிசைல் என்று சொல்வார்கள். அக்னி ஏவுகணை தொடர் 700 கிலோமீட்டர்லேருந்து 8000 கிலோமீட்டர் வரை மாறுவோம். அக்னி வந்து 700 கிலோமீட்டர் இருந்துச்சு, இன்னைக்கு அக்னி வந்து 6, அது கிட்டத்தட்ட 10000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய வடிவமைப்பை கொண்டது. 10000 கிலோமீட்டர் இருக்கிற நாடுகளை தாக்கி கூட கண்டம் விட்டு கண்டம் பயக்கூடிய ஏவுகணை அக்னி என்பது அறிந்து கொள்ள வேண்டியது. பிரம்மோஸ் சூப்பர்சானிக் குரூஸ் பிசில், பிரம்மோஸ் என்பது நடுத்தர தூர ஒரு சூப்பர்சானிக் கப்பல். இந்த நீர்மூழ்கி கப்பல் கப்பலிருந்து, விமானத்திலிருந்து, நிலத்திலிருந்து ஏவப்படக்கூடியது. பிரம்மோஸ் வந்து எல்லா இடத்துலேருந்து ஏவலாம், நீர்மூழ்கி கப்பலிருந்து ஏவலாம், கப்பல்களிலிருந்து ஏவலாம், விமானம் தாங்கிய கப்பல்களிலிருந்து ஏவலாம், நிலத்திலிருந்து ஏவக்கூடிய ஆற்றல் கொண்டது. அணுசக்திகளை
அணு ஆயுதங்களை சுமந்திருக்கும் என்று ஏவக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த பிரம்மோஸ் சூப்பர்சானிக். அதாவது ஒளியை விட வேகமாக போகக்கூடிய பிரம்மோஸ் போகும்போது இடி இடி இடிக்கிற மாதிரி சத்தம் இருக்கும். இது அதிவேக சூப்பர்சானிக் கப்பல் ஏவுகணை மற்றும் உலகின் மிக பெரியவான இந்த ஏவுகணை மார்க் 4 வந்து வேகத்தில் பயணிக்கிறது. இது மேக் 5க்கு மேம்படுத்தி விடுகிறது. கூடுதலாக பிரம்மோஸ் ஸ்டீலுக்கு தொழில்நுட்பம், அதாவது திருட்டுத்தனமாக ரேடரை ஏமாற்றி செல்லக்கூடிய தொழில்நுட்பங்களை கொண்டது. இந்த ரேடர் வந்து 2019 ஆண்டில் இந்தியா ஏவுகணையை 500 கிலோமீட்டர் புதிய வரம்பில் மேம்படுத்தியது. ஆனால் தற்சமயம் 10,000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய அக்னி 6 உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவம் தனது பிரம்மோஸ் படைப்பிரிவுகளை எங்கெங்கெல்லாம் நிறுத்தியிருக்கு, ராஜஸ்தானில் நிறுத்தியிருக்கு, அருணாச்சல பிரதேசத்தில் நிறுத்தியிருக்கு, அப்போ வந்து இப்போ லடாக்கில் கூட நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணைகள் 5 பயங்கரமான ஏவுகணைகள் நம்மிடம் இருக்கின்றன. இந்தியா மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது. பாகிஸ்தான்லேருந்து எந்த நேரத்தில் அச்சுறுத்தல் வரலாம், ஏன்னா பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு, சீனா ஒரு அணு ஆயுத நாடு. அணு சீனா தற்சயம் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, எந்த நேரத்திலும் போர் நிகழலாம் என்ற நிலை இருக்கிறது. ஆனால் இந்தியாவிடும் போத சீனாவும் சரி பாகிஸ்தானும் ஒரு முறைக்கு பல முறைகள் யோசிப்பார்கள் என்றால், இந்தியாவிடம் மோதினால் தற்சயம் 1962 போல் அல்ல. சீனா இப்பொழுது இந்தியாவிடம் மோதினால் பயங்கர பலத்த அடிவாங்க நேரிடும். முதல் சண்டையிலே கிட்டத்தட்ட 45 ராணுவ வீரர்களை இழந்த சீனா கண்டிப்பாக அடுத்த சண்டையை மேற்கொண்டால் பல விதமான அழிவுகளை நோக்கி செல்லும் என்பதை ஐயமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நண்பர்களை, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் எனது சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனுஷம் ஆர்விசேகர்.